அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி அது என்னென்னா, ஐயா நாங்கள் ஒரு 10 மணிக்கு படுத்துடுறோம், 1 மணி 2 மணிக்கெல்லாம் தூக்கம் போயிடுது. தென்கொரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த மக்களுக்கு நான் சொல்கிறது, தென்கொரிய மக்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அவர்களால் சரியாக 3 மணி நேரம் கூட தூங்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் தங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தூக்கம் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து உழைச்சிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவர்களும் ஜப்பானும் ஒரே மாதிரி. இந்த தென்கொரியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மக்கள் தங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய ஓய்வு உணவு எல்லாவற்றையும் மறந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த நாடு பொருளாதார ரீதியாக மேலே போயிடுச்சு, பொருளாதார ரீதியாக தன்னிறவே அடைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த மக்களால் தூங்க முடியல. அவர்கள் தூக்கத்தில் கூட அவர்களுக்கு அந்த வேலை நினைவு தான் வருது, வேலை செய்கிற அந்த நினைவு தான் வருது. இப்போது இந்த தென்கொரிய மக்களுக்கு இப்போ அடிப்படையான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணமோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்போ நல்ல சூழ்நிலையோ அல்ல. அவர்களுக்கு இப்போ தேவை உறக்கம். அதனால் இப்போ அங்கே அந்த உறக்கத்திற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் ரொம்ப அதிகம் மக்கள். அதுலேயும் ஒரு நாளைக்கு 5 தூக்க மாத்திரை 6 தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்களாம் அங்கே அதிகம். அப்படியே தூக்கம் வரலைன்னு சொல்கிறாங்க. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடல் ஒரு இயற்கையினுடைய ஒரு நியதிக்கு உட்பட்டு இயங்குகிறது. இந்த இயற்கையினுடைய நியதி மனிதருடைய மனதாலே மாற்றப்படுமானால், மனதால் நீங்கள் இந்த இயற்கையினுடைய அந்த கிளாக்கை அந்த கடிகாரத்தை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா, உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய மனம் ஸ்டேபிளாக இருக்கும், ஆனால் உங்கள் உடல் கெட்டுடும். உடல் கெடுவதற்கான முதல் அடையாளம் தான் உறக்கம் கெடுவது. உடம்புக்குள்ளே இன்னும் சொல்ல போனீங்கன்னா, உங்கள் உள்ளுறுப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அவர்களால் இரவில் நிம்மதியாக தூங்கவே முடியாது. காரணம் என்னங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் போயிட்டு இருக்கிறதுனால அவர்களால் தொடர்ந்து உறக்கம் என்பது அவர்களுக்கு சாத்தியமில்லை, அல்லது அவர்கள் உறங்கினாலும் ஒரு முழுமையான உறக்கமாக இருக்காங்க. இதே போல் மனநிலை பாதிக்கப்பட்டாலும் உங்களால் முழுமையாக உறங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், மனநிலை பாதிப்பினுடைய முதல் அறிகுறியே உறக்கம் கெடுவது தான். மனநிலை ரொம்ப அதிகமாக பாதிச்சிடுச்சுன்னா அதன் பிறகு அவர்களால் தூங்க முடியாது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் உறங்குவதில்லை. எனவே தான் நீங்கள் மனநிலை பாதிப்பு அதிகமாகி யாரையாவது நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணால், முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கத்துக்கு ஊசி போடுவாங்க. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தூங்குவார். அது ஒன்று தான், எடுத்த உடனே முதலுதவியே அதுதான். எனவே உங்களுக்கு உறக்கம் வரவில்லை என்றால், ஒன்று உங்களுடைய உடலினுடைய அந்த சீரான இயக்கம் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது, உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அல்லது மனதினுடைய இயக்கத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும். அதாவது நீங்க இரவில் உறங்க போகும்போது உங்க மனம் அமைதியாகும். ஆனால் நிறைய பேருக்கு தூங்க போகும்போது வேகம் எடுக்குது, சுறுசுறுப்பாயிடும். நிறைய பேர் பகலில் பூரா சோம்பலாக இருப்பான், நைட்டு 10 மணிக்கு மேலே சுறுசுறுப்பாயிடும். கம்ப்யூட்டர் எடுத்து நோண்டிகிட்டு இருப்பான், மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருப்பான், தூக்கமே வராது. டிவி பார்த்துட்டா தூக்கமே வராது. ஆனால் பகலில் பாருங்கள், ஏதாவது வேலை செஞ்சுட்டு போது தூக்கம் வரும். இப்படி நம்முடைய அந்த உடலினுடைய அமைப்பு அந்த சீரான இயக்கம் மாறுது, அது ஒரு காரணமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய மனதினுடைய இயக்கத்தில் ஏதாவது பிரச்சனை தொடங்கி இருக்கு, அதனுடைய அடையாளம் தான் இந்த உறக்கம் கெட்டுப்போகும். எனவே இந்த தென்கொரிய மக்கள் இன்னைக்கு அவர்கள் உறக்கத்தை தொலைத்து சம்பாதித்த பணத்தை மருத்துவத்திற்காக செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் அவர்கள் இன்னைக்கெல்லாம் தியான பள்ளிகளில் போய் அங்கே போய் சேவை செய்வது, தியானம் செய்வது, அதாவது அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, அதே தென்கொரிய மக்கள் அவர்கள் பிஸியாக உழைத்து கொண்டிருந்த போது என்ன கேட்டாங்கன்னா, தியானமெல்லாம் யார் செய்கிறது, அதெல்லாம் வயசானவங்க செய்கிறது, அதெல்லாம் செய்கிறதுனால என்ன, யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் அங்கிருக்கும் பௌத்த மடாலயங்களில் சேவை செய்கிறார்கள். எனவே நீங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டுமானால்,
உங்களுடைய உடலையும் மனதையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சரியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த சேவை பயன்படும். ஆன்மீகத்தில் நீங்கள் செய்கிற சேவை கோயிலுக்கு செய்யலாம், அல்லது நீங்கள் தியான வகுப்புகளுக்கு செய்யலாம். யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சேவை மிகுந்த உதவியாக இருக்கும். எனவே உறக்கம் வரவில்லை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது பின்னால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு அடையாளம். எனவே தான் நிறைய பேர் உறக்கம் வராதனால நிறைய பேர் இன்றைக்கி குடிச்சிட்டு உறங்க முயற்சி பண்ணுங்க. எனவே நீங்கள் குடித்து விட்டு உறங்குவது உறக்கம் இல்லை, அது மயக்கம். பகலெல்லாம் அவன் டல்லாகவே இருப்பாங்க, இரவில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குடிச்சிட்டா நல்லா தூங்கலான்னு நினைக்கிறாங்க. குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் தூக்கம் கேடும், நீங்கள் கிடக்கிறது மயக்கத்தில், நீங்கள் தூங்கவே இல்லை. காலையில் எழுந்த உடனே ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க, அது காலையில் எடுத்தோடனே ஹேங் ஓவராக இருக்கும். அது காரணம் என்ன, தூங்காதனால வர்றது. ஆனால் இவன் 8-9 மணிக்கு படுத்து காலையில் தான் எழுந்திருப்பான். அவன் என்ன நினைப்பான், நான் நைட்டு பூரா தூங்குன்னு நினைப்பா, கிடையாது, அது மயக்கம். எனவே இப்படி நம்முடைய உடலும் மனமும் கெடும்போது இயல்பாக நமக்கு அந்த உறக்கம் என்பது நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான ஒன்று. குறைந்தபட்சம் 6 மணி நேரம் உறக்கம் ஒரு மனிதருக்கு அவசியம். எனவே இது கெடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழக்க வழக்கம் மாறுது, சரியில்லை அப்படின்னு அர்த்தம். எனவே நீங்கள் அதை சரிப்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு உறக்கம் வந்து சேரும். உறக்கம் அப்படிங்கிறது உங்களை அறியாமல் செய்யப்படுற தியானம்தான். தியானம் என்பது நீங்கள் அறிந்து செய்கிற உறக்கம், ரெண்டுமே ஒன்று தான். எனவே ஒன்று, நீங்கள் உறங்குங்க, உறங்க முடியலையா தியானம் செய்யுங்க, இரண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க, அப்பதான் இந்த சமுதாயத்தில் கொஞ்சமாவது நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.